பப்பி ஒரு வீடியோ ஷேர் பண்ணுமா பஸ் லெட் மீ ஸ்டார்ட் வித் a word of thanks ஏ முகத்த பார்த்ததே இல்ல இங்க இருக்க 98% of people என்ன நேர்ல பார்க்கல ஒரு நம்பிக்கையோட புக் பண்ணி கிளாஸ் வந்தவங்க எல்லாருக்கும் நன்றி செகண்ட் திங் மேல் கேண்டிடேட்ஸ் ரெண்டு பேர் என்ன ஈகோவுமே இல்லாம ஒரு இன்ட்ரெஸ்டோட கத்துக்கணும் நீங்க வந்த உங்களுக்கும் பெரிய நன்றி தேர்ட் திங் ட்ரான்ஸ்ஜெண்டர் ஸ்வேதா அந்த கம்யூனிட்டியில நான் படிக்கணும் அப்படினு சொல்லி ஜெனரலா வந்து ஒரு கான்செப்ட் இருக்கும் என்ன கான்செப்ட்னா ஒரு மூணு கலர் வெச்சுக்கலாம் டார்க் மீடியம் ஃபேர் வெச்சுக்கலாம் அங்க போய் நம்ம mix match பண்ணி யூஸ் பண்ணலாம் இந்த கான்செப்ட் எத்தனை பேர் பண்ணிருக்கீங்க இனிமே நீங்கள பண்ண கூடாது எப்படி உங்களுக்கு பிங்க் கோட் எல்லாம் சொல்லிட்டாங்களா ஸ்டாஃப் சோ இவங்களும் செகண்ட் டைம் வந்திருக்காங்க சோ ரெண்டு பேரே வாங்கும்போது நீங்க எழுதிருக்க இந்த மூணுமே கிளியர் ஆயிடும் அது எதுவா வேணா இருக்கலாம் பிகினர்ஸா இருக்கீங்கன்னா சி மிஸ்டேக் இஸ் நாட் அ கிரைம் எல்லாரும் எழுதுங்க மிஸ்டேக் இஸ் நாட் அ கிரைம் எக்ஸாக்டா எடுத்திருக்காங்களா கிவர் அ பிக் கிளாப் வாட் ஐம் டுயிங் ஜஸ்ட் டேப் பண்றேன் ஒவ்வொரு மாதிரி ஷேப்ல இருப்பாங்க கான்டூரிங்னா என்ன ஹைலைட்டிங்னா என்ன இது எல்லாமே இருக்கும் இது எல்லாமே எல்லாமே இப்போ இந்த மூணு என்னன்னு புரிஞ்சிருச்சா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் என்ன நேச்சுரல் பர்பஸ் எதுல செய்றாங்க வெரி குட் செகண்ட் திங் சிந்தெடிக் சிந்தெடிக் எல்லாம் செய்றாங்க செமி சிந்தெடிக் கிளியரா தூக்கத்துல கேட்ட கூட சொல்லிடுவீங்க ஸ்டூடண்ட்ஸ் ஹாய் சோ எனிவே தேங்க் யூ சோ மச் ஃபார் கமிங் எல்லா பிங்கி பிங்கி பேபி சோ கிளாஸ் எப்படி இருந்தது ஹாப்பியா சூப்பரா சாட்டிஸ்ஃபைடா 3500 ரூபீஸ்க்கு வர்த்தா நீ எல்லாருமே மேக்கப் ஆர்டிஸ்டா மாறிடுவீங்க ரைட் கண்டிப்பா எந்த மாதிரி ஸ்கின் இருந்தால அட்டெண்ட் பண்ணுவீங்களா சீரியஸ்லி சீரியஸ்லி சோ அடுத்து அடுத்து வொர்க் ஷாப்ஸ்க்கு வருவீங்களா தம்ஸ் அப் ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் சோ ரொம்ப 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 சக்சஸ்ஃபுல்லா நடந்த லாஸ்ட் ஒன் டே செமினார் பிரைடல் மேக்கப் ஒன் டே செமினார் பத்தி தான் இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க இட் வாஸ் ரியலி 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 அ பிக் டே எனக்கு என்னோட மனசு என்ன சொல்லலாம் த டே வாஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் ஏன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட உங்கள் கிட்டேருந்து ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் வந்திருந்தது அதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி ஸோ லாஸ்ட் செமினார்லேருந்து நான் டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டிக்கும் வந்து அட்மிஷன் வந்து கொடுத்துட்ருக்கேன் ஸோ இந்த செமினாரில் வந்து பிஜி கம்யூனிட்டியிலேருந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து வந்திருந்தாங்க ஸோ இனி அடுத்த செமினார்லேயும் திருநங்கைகள் வந்து படிக்கணும் உங்கள் ஸ்கில்ல இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கணும்னா தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷார்ப்பாக 9:40 நான் வந்து ஹால்குள்ளே வந்துட்டேன் 10 minutes டிலே எதனால் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ண எல்லோரும் வந்துடட்டும் அப்படின்னு ஸோ 9:40 எல்லோரும் வந்துட்டாங்க ஸோ நானும் ஹால்குள்ளே வந்துட்டேன்
ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி கம்ப்ளீட்டாக நான் எடுக்க போகிற சிலபஸை வந்து சாஃப்ட் காப்பி ஃபார்மேட்டில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அந்த புக்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துருவோம். அண்ட் நான் கிளாஸ் எடுக்கும்போது அவங்க நான் கொடுக்குற நோட் பேடில் தான் நோட்ஸ் வந்து எடுக்கணும். அந்த ஜெராக்ஸ் காப்பி வந்து ஒன்லி ஃபார் ரெஃபரன்ஸ். ஸோ இப்போ வந்து அடுத்த செமினார் பற்றி நான் சொல்லியே ஆகணும். கம்மிங் செப்டம்பர் 19th. ஆமாங்க, கம்மிங் செப்டம்பர் 19th தான் அடுத்த செமினார் நடக்க போகுது. இந்த தடவை உங்களுக்கு ஏகப்பட்ட சர்ப்ரைஸும் புதுசான தீமும் காத்துட்ருக்கு. ஸோ இந்த செமினார் தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், ஃப்ரீலான்சராக ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு நாளில் எவ்வளோ சிம்பிளிஃபைடாக எல்லா டெக்னிக்கல் நூக் அண்ட் கார்னரும் கற்றுக் கொடுக்கணுமோ நான் கற்றுக் கொடுத்துருவேன். லாஸ்ட் டைம் அட்மிஷன் கேட்க கால் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் இருந்த டவுட் என்னென்னா, ஒரு நாளில் நாங்கள் கற்றுக்க முடியுமா? ஒரு நாள், ஏன்னா இப்போ நீங்கள் பார்க்குற இந்த க்ரௌடில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 70% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷஸ் தான். அப்போ அவங்க எல்லோரும் கேட்டது என்னென்னா, முடியுமா, இஸ் இட் பாசிபிள் இதை தான் வந்து எல்லாருமே கேட்டாங்க. பட் நான் வந்து அவங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுத்தேன், அந்த அஷூரன்ஸை வந்து நான் மெயின்டைன் பண்ணேன். ஸோ இப்போது ஸ்நாக் டைம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப தூரத்துலேருந்து ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்காங்க, அவங்கெல்லாம் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகட்டும். ஆஸ் ஐ செட் பிஃபோர், நான் சொல்கிற சின்ன சின்ன ஹின்ஸ் அண்ட் நோட்ஸ் கூட அவங்க அவங்களோட நோட் பேடில் வந்து எழுதிக்கணும். ஸோ த சிலபஸ் வில் பி த பேசிக் கலவில் தெரப்பிலிருந்து உங்களுக்கு வந்து ஹெச்டி மேக்கப் ஃபினிஷ் வரைக்கும் மார்னிங் செஷனில் நான் கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஒவ்வொரு சிங்கிள் பாயிண்ட் கூட நிறுத்தி பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரிஞ்சிருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தான் நான் அடுத்த டாபிக் உள்ளே போவேன். அண்ட் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து நான் சொல்லிக்கணும். நான் வந்து ரெகுலராக வந்து மந்த்லி ஒன்ஸ் நான் வந்து ப்ரைடல் மேக்கப் செமினார் வந்து ஒன் டே கோர்ஸ் மாதிரி நடத்திட்டுருக்கேன். அண்ட் இதில் இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னா, ட்ரான்ஸ்ஜெண்டர்ஸை தான் நான் வந்து மாடல்ஸாக வந்து ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நம்ம சேனலில் நம்ம ஷூட்ஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஜெண்டர்ஸ் நிறையா பேர் லார்ஜ் ஸ்க்ரீனில், விச் இஸ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்து கால் பதிச்சிட்டாங்க. ஸோ இந்த செமினாருக்கும் ஒரு ட்ரான்ஸ்ஜெண்டர் தான். அதில் ஒரு பெரிய 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 சேலஞ்சு நான் எடுத்திருந்தேன், அது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சும்மா கிளாஸ் எடுத்துகிட்டே இருந்தால் லைக் ஸ்டூடெண்ட்ஸ் வில் கெட் போர்ட் அண்ட் அதே டைம் வந்து அவங்களுக்கு வந்து புரியாது. ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒவ்வொரு லைக் யூனோ ஒவ்வொரு ஹியூமனும் ஒவ்வொரு யூனிக்கான ஸ்கின் டோனோட இருப்பாங்க. ஸோ வந்து ஒரு அண்டர் டோன்னா என்ன, ஸ்கின் டோன்னா என்ன, அதை எப்படி அனலைஸ் பண்ணணும், எப்படி ஃபவுண்டேஷன் வந்து சூஸ் பண்ணணும், எல்லாமே எவ்ரி திங் ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் புரிகிற மாதிரி நான் டெமோ மாதிரி அவங்க ஸ்கின்னை வந்து லைக் யூனோ ஒரு ப்ராக்டிக்கல் செஷன் மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நிறுத்தி நிதானமாக காமிச்சு சொல்லி கொடுத்துருவேன். ஸோ இது வரைக்கும் நடந்த செமினார்ஸ்லேயே நம்ம கம்மிங் செப்டம்பர் 19th பிளான் பண்ணியிருக்க தீம் வந்து
ரொம்ப யூனிக்கான தீம். அண்ட் அந்த அன்றைக்கி இன்னுமே புது புது டெக்னிக்ஸ் வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி நம்மக்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்களாகட்டும், இஃப் யூ வாண்ட் டு என்ரோல் யுவர் நேம், உங்கள் அட்மிஷன் வந்து கன்ஃபார்ம் ஆகணும்னா ஸ்க்ராலிங்கில் இருக்க நம்பருக்கு இமீடியட்டாக நீங்கள் கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்க்குறோம், ஒரு மேக்கப் வீடியோ பார்க்குறோம், ஒரு டியூட்டோரியல் பார்க்குறோங்கும் போது ஈஸியாக நம்மளுக்கு எல்லாமே வந்து புரிகிற மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம ப்ராக்டிக்கலாக செய்யும் போது தான், ப்ரைட்கிட்ட போய் ஒர்க் பண்ணும்போது தான் ஏகப்பட்ட டவுட்ஸ் நம்மளுக்கு வரும், நிறைய ஆப்ளிகேஷன்ஸ் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ நான் இந்த 8 இயர்ஸில் என்னெல்லாம் கற்றுக்கிட்டேன், நான் என்ன ஹசார்ட்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணேன், நான் என்ன ஃபெயிலியர்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணேன், நான் எந்தெந்த மிஸ்டேக் வந்து எந்தெந்த இடத்துல வந்து பண்ணேன், அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணேங்கிறத வச்சு தான் நான் இந்த சிலபஸ் வந்து ஃப்ரேம் பண்ணியிருந்தேன். ஒவ்வொரு டாபிக் முடியும் போதும் ஸ்டூடெண்ட்ஸோட குவரி செஷன் வந்து இருக்கும். அந்த டாப்பிக்கில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன டவுட் இருக்கோ அதை அப்போவே ஆன் ஸ்பாட்டே கிளியர் பண்ணிவிட்டு தான் நான் அடுத்த டாப்பிக்குள்ளே போவேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒருத்தவங்களோட ஸ்கின் நேச்சர் டிஃப்ரெண்ட், ஒருத்தவங்களோட ஸ்கின் டோன், ஸ்கின் அண்டர் டோன் எல்லாமே வேறு. ஸோ அதை எப்படி வந்து ஃபஸ்ட்டு ட்ரேஸ் அவுட் பண்ணணும், ப்ரைடுக்கு எப்படி நீங்கள் வந்து ப்ரொடக்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் சூஸ் பண்ணுங்கிறது வரைக்கும் நான் சொல்லிவிடுவேன். அண்ட் நீங்கள் ப்ராடக்ட்ஸ் எங்கே வாங்கணும், எந்த ப்ராண்ட் வாங்கினா பெட்டராக இருக்கும், ஃபவுண்டேஷனில் எது பெஸ்ட்டாக இருக்கும், காம்பேக்டில் எது பெஸ்ட்டாக இருக்கும்னு 8 to Z எல்லாமே நான் உங்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்துருவேன். We'll be right back.
ஸோ இப்போ போயிட்டுருக்க செஷன் வந்து ஷேப்ஸ் ஆஃப் ஃபேஸ். எப்படி வந்து ஸ்கின் டோன், ஸ்கின் நேச்சர் ஒவ்வொரு ஹியூமனுக்கும் வந்து யூனிக்காக இருக்குமோ அதே மாதிரி அவங்களோட ஃபேஸோட ஷேப்பும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதை தெரிஞ்சுக்கிற இம்பார்ட்டன்ஸ் என்ன, எதுக்கு அதை நம்ம தெரிஞ்சுக்கணும், எல்லாமே நான் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவேன். ஸோ இது பார்க்குறவங்களுக்கு வந்து ரொம்ப தியரட்டிக்கலாக போயிட்டுருக்கே என்ன ஏதுன்னு வந்து புரியாமல் இருக்கலாம். ஸோ இந்த கிளாஸ் டைமிங் வந்து 9:30 to 6:00. ஸோ 9:30 to 1:30 வந்து கம்ப்ளீட்டாக தியரி எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் தான் வந்து ப்ராக்டிக்கல் செஷன் நடக்கும். ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து எந்த ஸ்கின் டோனுக்கு என்ன ஸ்கின் ஷேடு என்ன நம்பர்லாம் ரிவீல் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கெல்லாம் அந்த மாதிரி யாரும் சொல்லியும் கொடுத்ததில்ல. பட் நான் என்கிட்ட படிக்க வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே கிளியராக வந்து சொல்லி கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவேன். இந்த செக்ஷனில் அடுத்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டானது டூல்ஸ், ப்ரஷஸ் அண்ட் டூல்ஸ் தட் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் அ ப்ரொஃபஷ்னல் மேக்கப். ஸோ அதுவுமே வந்து ஸ்கூல் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஏ டு ஜெட் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற வீடியோ வந்து பார்ட் 1 தான். ஸோ தியரி செஷன் எப்படி போயிருக்குங்கிறத மட்டும்தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ மறுபடியும் நான் சொல்கிறேன், கிளாஸ் டைமிங் வந்து 9:30 to 6. ஸோ உங்களுக்கு வந்து லஞ்ச், ஸ்நாக்ஸ், ஸ்டேஷ்னரிஸ், நோட் பேட், எங்களோட அந்த சிலபஸோட பேம்ப்ளெட் அண்ட் சாஃப்ட் காப்பீஸ் இது எல்லாமே வந்துடும். ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் ட்ரெயின் ஆகி தான் அங்கேருந்து கிளம்புவீங்க. பிளெண்டர்ஸ்னால் என்ன, ப்ரஷஸ்னால் என்ன, பிளெண்டர்ஸ் எப்படி யூஸ் பண்ணும், எதுக்கு யூஸ் பண்ணும், என்ன ப்ராண்டில் வாங்கணும், என்ன ப்ராண்டில் வாங்கவே கூடாது, இது எல்லாமே நான் வந்து கற்றுக் கொடுத்துருவேன். லாஸ்ட் டைம் நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, நாங்கள் புது ஆள் வர முடியுமா,
நாங்கள் வந்து வேறு ஸ்டேட் வர முடியுமா? இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த செமினாருக்கு வந்து ஆந்திராலேருந்து வந்திருந்தாங்க, கேரளாலேருந்து வந்திருந்தாங்க, எல்லாருமே ஃப்ரெஷர்ஸ், லைக் என்ன சொல்லலாம், எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் தான். எப்போவுமே ஆல்ரெடி மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கவங்க, பியூட்டிஷியனாக இருக்கவங்க கூட அன்றைக்கி வந்து ஃப்ரெஷராக மாறி தான் அந்த சிலபஸை வந்து கற்றுக்கிட்டாங்க. அண்ட் நான் ரேஷியோ வைஸ் பார்க்கணும் அப்படின்னா, மேக்கப்னால் என்னன்னே தெரியல, ப்ரெஷ்னால் என்னன்னு தெரியாது, ஃபவுண்டேஷன்னால் என்னன்னு தெரியாதவங்க கூட அன்றைக்கி சர்டிஃபிகேட் வாங்கும் போது எந்த மாதிரி ஸ்கின் டோன் இருக்கிற, ப்ராப்ளமேட்டிக் ஸ்கின் இருக்கிற ப்ரைடாக இருந்தாலும் நாங்கள் அட்டன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவ்வளோ கான்ஃபிடென்ஸாக சொல்லிட்டு போனாங்க.